ஹாய், ஹலோ, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. நம்ம நார்மலாக பூரி பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து ஒரு வித்தியாசமான பூரின்னு தான் சொல்லலாம். இதுக்கு வந்து நான் கால் கப்பு வந்து உளுந்து, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து உளுந்து அளந்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறமா கொத்தமல்லி பொடி, அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். உப்பு, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விரவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது எல்லா இடத்துலையும் வந்து போய் சேரும். ஸோ உப்பு எல்லாமே, மசாலா எல்லாமே மாவு ஃபுல்லாகவுமே பரவும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உளுந்து, இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். தண்ணி விடணும், தண்ணி விடாமல் அரைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதையும் நல்லா மாவோடு சேர்த்து கிளறிடலாம். ஸோ எப்பப்போ இதை நல்லா வந்து கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம எப்பயுமே பூரிக்கு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலகுன மாவாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி போடும்போது எண்ணெய் இழுக்காமல் நல்லா வந்து உப்பி வரும். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஸோ சைட் டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான சனா மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே சனாவை வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அப்புறமா 1 துண்டு பட்டை, கல்பாசி, அப்புறமா 1 ஏலக்காய், அப்புறமா 1 கொஞ்சமாக சோம்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் சோம்பு ஆட் பண்ணிடுங்க. சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பொடுசாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ 1 பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கிட்டு இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பூண்டோடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் தக்காளி என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, தக்காளியை வந்து சும்மா லேசாக ஸ்ப்ளிட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதாவது பிளான்ச் பண்ணுறதா சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தக்காளியை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பிளான்ச் பண்ண, அதாவது தோலெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த தக்காளியை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் தோலோடு சேர்க்கும் போது அது வதங்கின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தோலெல்லாம் நம்ம வாயில் படும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தக்காளியை பிளான்ச் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, உப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே தக்காளி வெந்துருச்சு, ஆனாலும் கொஞ்சம் இதோட நல்லா மர்ஜ் ஆகணும். அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலருக்காக தான், பட் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த கொஞ்சம் வந்து அந்த காரம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் மிளகாத்தூள் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பவுடரு. ஸோ நான் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நம்ம தேங்காவோடையே வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். அதனால் நீங்கள் தனியாக வந்து கரம் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து சனா மசாலா இருந்துச்சு அப்படின்னா சனா மசாலா சேர்த்துக்கலாம். சனா மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா சனா மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சனா மசாலா பவுடர் இல்லாமல் தான் இந்த கிரேவி ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே சுண்டல் அவிக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டாவீங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணியில் அந்த தண்ணியை வந்து நம்ம குழம்போடு சேர்க்கும் போது ருசியும் நல்லாயிருக்கும், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே திக்காக, யம்மியாக, சூப்பராக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சனா மசாலா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய விதமாக சனா மசாலா ட்ரை பண்ணுவீங்க, பட் இது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் தான். இதே மாதிரி நிறைய டைப்பில் வந்து நம்ம சனா மசாலா ரெடி பண்ணலாம். பட் இது ரொம்ப நல்லா இருக்கும். பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா கட்டியாகவும் ஆகும். உங்களுக்கு ரொம்பவுமே கட்டியாக வேணும் அப்படின்னா, இந்த வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சமாக வந்து இந்த கொண்டக்கடலையை எடுத்து அதோடு போட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான
சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து உங்ககிட்ட கொத்தமல்லி தொலை இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கசூரி மெத்தி போட்டிருக்கேன். ஸோ இந்த கசூரி மெத்தியோடைய ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக இந்த சப்பாத்தி, பராத்தா, அப்புறம் வந்து பூரி, இதுக்கு எல்லாமே வந்து இந்த கசூரி மெத்தியோடு அந்த ஸ்மெல்லோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போட்டாச்சு, எம்மியாக ரெடியும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம பூரி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நம்ம போடுற பூரி மாதிரி தான் போட போகிறோம். பட் அதனுடைய கலரு, அதனுடைய அரோமா, அதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ பூரி மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பூரி மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது, பட் கட்டியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில், அதாவது நல்லா காயணும், அதுதான் மெயின் திங்கு. நீங்கள் லேசாக காயிற போது பூரி போட்டுட்டீங்க அப்படின்னா அது உப்பலாகவே வராது. ஸோ நல்லா காஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம இந்த பூரியை போட்டு எடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக வந்து நம்ம பூரி வந்து கோதுமை மாவுலேயோ இல்லை மைதா மாவுலேயோ ட்ரை பண்ணுவோம். பட் இந்த உளுந்தோடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த உளுந்தோடைய ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே இன்கார்ப்ரேட் ஆகிருக்கும் இந்த பூரியில். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் வைஸு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுனால ஆப்வியஸ்லி இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் போக தான் செய்யும். பட் ஒன்ஸ் இன் அ டே, ஒன்ஸ் இன் அ வீக் வந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பராக நாங்கள் இந்த பூரியை சன்னா மசாலாவோடு சாப்பிட போகிறோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் தான். என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய பேர் நிறைய விதமாக ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணுறதும் ஒரு விதமான ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேனே தவிர இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நான் வந்து அந்த ஆயிலு, அந்த பவுடர், க்ரீம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரேக்கில் வச்சுடுவேன். ஸோ நார்மலாக டக்குன்னு குளிச்சுட்டு வந்து அந்த ரேக்கை தான் நம்ம தேடுவோம். இங்கே வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்காக பிந்தி வந்து வெளியிலே வச்சுருப்பேன். அப்புறமா வந்து வளை, ஆக்சுவலாக வந்து அந்த கவர் ஃபுல்லாகவுமே வளையல் தான் இருக்குது. அதை வந்து நான் அப்புறம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸுமே கிடைக்கல. ஸோ அதனால் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் தனியாக இருக்கும், கிளிப்ஸு தனியாக இருக்கும். இது மட்டும் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா டக்குன்னு வீக்லி ஒன்ஸ் நம்ம நெயில் கட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து எல்லாத்தோடையும் மர்ஜ் பண்ணாமல் இப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து எப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கிளிப்ஸ், நிறைய கிளிப்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிம்பிளான ஆர்கனைசர் வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான டக்குன்னு எடுக்கிற மாதிரி நம்மளுடைய சீப்பு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இங்கே எதுவுமே வைக்காமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் வந்து நல்லா நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஃபுட்டு கண்டெய்னர்ஸ், டிஸ்போசபிள் ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்பயுமே தூக்கி எறியாதீங்க. நம்ம ஒரு வேளை நிறைய ஆர்டர் பண்ணி நமக்கிட்ட நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எந்த மாதிரி கலர் பேப்பரும் ஒட்டிக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம பாருங்கள், ஒரு ஒரு கண்டெய்னரில் வந்து நான் வந்து இயரிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஒரு கண்டெய்னரில் வந்து இந்த பாசி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தனியாக போட்டிருக்கேன். பேண்ட்ஸ் எல்லாமே, ஹெட் பேண்ட்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த சடைக்கு மாட்டுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ டக்குன்னு எடுக்கணுன்னா எடுத்துடலாம், நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. இதை இங்கே வச்சோம், அதை இங்கே வச்சோம்னு தேடணும்னு அவசியம் கிடையாது. அண்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், ஹேர் கிளிப்ஸு, இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சேஃப்டி பின், இதை தான் தேடுறதுக்கு ரொம்ப நாளி ஆகும். ஸோ அதையும் தனியாக வந்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். பேங்கிள்ஸு, அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனுக்கு போடுற பேங்கிள்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பேங்கிள்ஸ் மட்டும், அதாவது நம்ம எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் மட்டும் தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கோம். அண்டு இது வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம தாலி கயிறு இதெல்லாமே சில நேரம் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம எங்கேயோ தேடிட்டுருப்போம், எங்கே வச்சோன்னு தெரியாது. ஸோ இதை வந்து இந்த பர்ஸில் வந்து அழகாக போட்டு வச்சிட்டோன்னா டக்குன்னு இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். இது கடைசி, இது வந்து
இதில் வந்து நமக்கு தேவையான அந்த ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நிறைய அந்த நெக்லஸ் டைப்பு இயரிங்ஸ் அதோட செட்டோடு வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வந்து எங்கேயோ கிளம்பும்போது டக்குன்னு இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்போசபிள் இந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள், வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும், எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த டவல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டோன்னா குளிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வச்சுருக்கேன். அண்டு இங்கே வந்து க்ரீம், அதாவது மாய்ஸ்சரைசர், அப்புறமா வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, மேக்கப் செட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம தனியாக இந்த இடத்துல ஸ்டோர் பக்கத்துலேயே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயோ, இல்லை உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹெட்பேண்ட்ஸ் எல்லாமே தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் கிடைக்கல, கிடச்சிச்சின்னா நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். அண்டு கடைசியாக ஒன்று வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களால் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மண்ட் ஆயில் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பெண் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணும்போது நிறையவே அவங்களுடைய அதாவது முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே போகும். அண்ட் இன்னொன்று வந்து நல்ல ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, தலையில முகத்தில் கை காலில் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க சொல்லுங்கள். இது வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசேஷன் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முடிஞ்சது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் இன்னொரு சூப்பரான வ்ளாகில் உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.